ஹலோ, நாங்கள் இப்போ பார்க்க போகிறது சோஷியல் மீடியா பேக்கேஜ் மட்டும் போட்டிருக்கிறத எப்படி அன்லிமிட்டடாக டேட்டாவும் பாவிக்கிறன்றதை பார்க்க போகிறோம். சோஷியல் மீடியான்றது இப்போ இலங்கையில் சோஷியல் மீடியான்றது யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோஷியல் மீடியா அப்ளிகேஷனுக்குன்ட்டு தனி பேக்கேஜ் இருக்குது. அது ஒரு மந்த்லி பேக்கேஜ் இருக்குது. அதுதான் இருக்கிறதுலையே குறைவாக இருக்குது. அதுக்கடுத்தது தனியாக டேட்டா மட்டும் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுறேன்டா, அது ரேட் கூட. அப்போ கூடுதலான ஆட்கள் இந்த பேக்கேஜ் தான் ஆக்டிவேட் பண்ணிவிடும். சில நெட்ஒர்க் வந்து இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணியிருக்க எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஜிபி தருவாங்க. நாங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியா பிளானை தவிர வேறு ஏதாவது ப்ரௌசிங் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி ஏதாவது ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கோ நாங்கள் அதை பாவிக்கலாம் அந்த ஜிபியை. ஆனால் இப்போ என்ன சிக்கலண்டா, அது ஒரு கொஞ்ச நாள்லேயே முடிஞ்சிடும். அந்த ஜிபி முடிஞ்சால் எங்களால் வந்து பாவிக்கலாத நிலைமையில இருக்கும் நார்மல் டேட்டா. அப்போ அதுக்கு வந்து ஒரு விபிஎன் யூஸ் பண்ணி நாங்கள் அன்லிமிட்டடாகவே டேட்டா யூஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த ட்ரிக்ஸ் வந்து இந்த இப்போ இதில் இருக்கிற ட்ரிக்ஸை வந்து மொபைலுக்கு யூஸ் பண்ணி மட்டும்தான் செய்யலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ மொபைலுக்கு யூஸ் பண்ணுறேன்டா மொபைல் விபிஎன் பாவிக்கணும். பிசியில் பாவிக்கிறேன்டா அதுக்கு வேறு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது வேறு மாதிரி, அதை நான் பேர் சொல்கிறேன். இப்போ வந்து இது இதை வந்து நான் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். இந்த சிலோன் டனல்ன்ற ஒரு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. போதாந்துக்கு இதில் வந்து ஒவ்வொரு நெட்ஒர்க்குண்டையும் சோஷியல் மீடியா பேக்கேஜ் இருக்குது. இப்போ நான் பாவிக்கிறது ஹச் சோஷியல் மீடியா பேக்கேஜ்ன்றதால் நான் ஆல்ரெடி ஹச் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஹச் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இல்லாட்டி ஹச் யூடியூப், இல்லாட்டி ஹச் ஜூம் பேக்கேஜ் அப்படின்னு இருக்குமோ அதை தான் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய் ஏதாவது ஒரு சர்வர், சிங்கப்பூர் சர்வர் இல்லாட்டி இந்தியா சர்வர், இந்த மாதிரி சர்வரை செலக்ட் பண்ணால் தான் ஈஸியாக கனெக்ட் ஆகும். இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பச்சை கலரில் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணினோம்டா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். இதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு உன்னை காட்ட மறந்துட்டேன். இது இப்போ சோஷியல் மீடியான்றதால் எனக்கு யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாமே இதை எனேபிள் பண்ணாமலேயே பாவிக்கலாம். இதே நாங்கள் வந்து இப்போ ப்ரௌசரில் போய் சும்மா சர்ச் பண்ணி பார்ப்போம் பெலிஸ் இதாண்டு. இப்போ நான் இதில் போய் கூகுளண்டு அடிக்க போகிறேன். கூகுளண்டு அடித்தா வருதான்னு பாருங்கள், வேலை செய்யாது. ஏனென்றால் எனக்கு டேட்டா இல்லை, அதால் எனக்கு வேலை செய்யாது. அதால் இப்போ நான் இதை எனேபிள் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி பாவிக்கலாம்னு காட்டுறேன். சில நேரங்களில் சில சர்வர் கனெக்ட் ஆகாட்டி அதை நீங்கள் நிப்பாட்டிட்டு வேறு ஏதாவது சர்வரை கனெக்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது சிங்கப்பூர் சர்வர், ஏதாவது சிங்கப்பூர் சர்வர் எனக்கு கனெக்ட் ஆகிடுது. இப்போ நான் உங்களுக்கு நேரடியாக ப்ரௌசிங் போய் காட்டுறேன். முதல்ல கூகுள் அடிக்க போகல, இப்போ எனக்கு கூகுள் வந்துடுது. இப்போ எனக்கு நார்மலாக டேட்டா வேலை செய்யுது. இந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்குண்டா, கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் சிலோன் டனல் என்று அடித்தா சிலோன் டனல் என்று இருக்குது. இதுதான் அந்த ஆப். இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செய்தால் உங்களுக்கு வேலை செய்யும். இது எல்லா நெட்ஒர்க்குமே இருக்குது இலங்கையில். நீங்கள் ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு மொபிடெல் வந்து இலங்கையில் நல்ல ஹைஸ்பீட் டேட்டா தராங்க. கவரேஜும் எல்லா இடங்கள்லையும் ஒழுங்காக இருக்கிறதால மொபிடெல்லில் பாவிச்சா மொபிடெல் கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்ற நெட்ஒர்க்குகள் வந்து ஒவ்வொரு இடத்தை பொறுத்து இருக்கிறதே மொபிடெல் தான் நல்ல ஹைஸ்பீடாக இருக்குது. அதுக்கடுத்தது ஹச் இருக்குது.
ஏர்டெல்லும் கொஞ்சம் பரவாயில்லை, ஆனால் அது கொஞ்சம் நின்று நின்று வேலை செய்கிறதால அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது.